வணக்கம் சிங்கை, இது ஆனந்த சந்திப்பு. சரி, இன்னைக்கு ஒரு மரபு கலையை பத்தி பேச போறோம். இதை வந்து ஆக்சுவலி நம்ம தமிழ் படத்துலலாம் பார்த்துருக்கோம், ஆனால் அதை சிங்கப்பூர்லயே வந்து பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சரி, சந்திப்போம். கலரி அகாடமியிலேருந்து மூணு ட்ரெயினர்ஸ் வந்திருக்காங்க, அவங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், என் பேர் புருஷோத்தமன். வணக்கம், என் பேர் பொன்மொழி. வணக்கம், என் பேர் சாஹிர். சரி, மூணு பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் ஏன் ஆயுதம் எடுத்து வந்திருக்கீங்க? பயமாக இருக்கு. சரி, அது என்னன்னு சொல்லுங்க. இது பேர் சிலம்பம். இது சுருள்வாள் மடு. ரைட். சரி, இதெல்லாம் பற்றி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள், வந்து நீங்கள் மூணு பேரும் வந்து ட்ரெயினர்ஸ் கலரி அகாடமியில் வந்து எத்தனை வருஷமாக வந்து கலரி அகாடமி சிங்கப்பூரில் இருக்கு? கலரி அகாடமி ஸ்டார்ட் பண்ணி 7 வருஷமாக ஆச்சு. அதுலேருந்து நானும் புரு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கலரி அகாடமி. அதுலேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணி வந்திருக்காங்க. சரி, ஏன் வந்து இந்த மரபு கலையில் வந்து ஈடுபடணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு? ஆக்சுவலி நான் ஆரம்பிக்கும் போது வந்து என்னோடய மாஸ்டர் மாஸ்டர் கிரி வந்து என்னோடய செகண்டரி ஸ்கூலுக்கு வந்திருந்தாங்க. பார்ட் ஆஃப் SG50 தமிழ் கல்ச்சர் வந்து க்ரோ பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த சிலம்பத்தை எடுத்து சுத்த முறை ஏதோ ஒரு ஃபீலிங், லைக் ஃபாஸ்ட்டாக ஸ்பின் பண்ணுறது, ஒரு உற்சாகம் வந்துச்சு. ஸோ அதுலேருந்து மாஸ்டர்கிட்ட ஜாயின் பண்ணி கலர் அகாடமி ஆரம்பித்து தென் 7 வருஷமாச்சு. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஒரு ட்ரெயினர் எத்தனை வருஷமாக ட்ரெயினராக இருக்கீங்க? ட்ரெயினராக நான் 1 வருஷமாக இருக்கேன். நான் ஆரம்பத்தில் நானும் மிஸ்டர் சஹீரும் தான் வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே ஸ்டூடெண்ட்டாக இருக்கோம். நம்பர் 1 நம்பர் 2 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதான் அவர் சொன்ன காரணம் தான், அதே காரணம் தான் எனக்கும். நான் சிலம்பம் பிடிச்சி பண்ணும்போது நமக்குள்ள ஒரு உற்சாகம், அதுக்கும் மேலே நான் அது நம்மளோட கலை, நம்ம இந்தியர்களோட கலை. அதுதான் முதல் காரணம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை வருஷமாக நீங்கள் வந்து பயிற்சி பண்ணிட்டு? நான் 3 வருடங்களாக கலரி அகாடமியில் வந்து சேர்ந்திருக்கேன். இப்போ சமீபத்தில் தான் நான் ஒரு பயிற்சியாளராக பயிற்சி பெற்று வரேன். வெரி நைஸ். சரி, யூஸ்வலாக வந்து கலரி சிலம்பம் இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் வந்து பெண்களை வந்து கலந்துக்க மாட்டாங்க, உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு? எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் தற்காப்பு கலை கற்றுக்கணுன்னே ஒரு ஆர்வம் இருந்தது. அதனால நான் பலவிதம் வந்து கிக் பாக்ஸிங், மொய்தாய் அதெல்லாம் போயிருந்தேன். அதில் ஆனால் எனக்கு பிடிச்சது வந்து கலரி அகாடமி பிடிச்சிருந்தது. ஏன்னா அது நம்மளுடைய மரபு சார்ந்ததாக இருந்தது, அதனால கொஞ்சம் அந்த இந்தியன் டச் வேணும்னு சொல்லிட்டு இங்கே நான் சேர்ந்தேன். சரி, சிலம்பம்னா என்ன, அது எங்கே ஆரம்பிச்சது, எப்படி சொல்லுங்கள்? சிலம்பம் பண்டைய கால ஆயுத தற்காப்பு கலையில் ஒன்று. அகத்தியர் முனிவர் காலத்திலிருந்து இருக்கிறதா குறிப்பிடப்பட்டுள்ளது. அகத்தியர் மகாபாரதம் ராமாயணம் இயற்றிய காலத்தில் வாழ்ந்த ஒரு முனிவர். அவர் வந்து 3 உரைகளை எழுதி ஓலைச்சுடல் எழுதியிருக்கார். அதில் ஒரு உரை தான் சிலம்பம். கிமு 2 நூற்றாண்டில் சிலப்பதிகாரத்தில் சிலம்பம் ஆயுதம் வாள் போன்றவற்றில் விற்பனை செய்யப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதோட குறிப்பாக கிமு 6 நூற்றாண்டில் தமிழகத்தின் முப்பேரரசர்களான சேரர், சோழர், பாண்டியர் அவர்கள் காலத்தில் போர்களில் சிலம்பம் தற்காப்பு கலையாக உபயோகப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சரி, அதை வந்து நான் கொஞ்சம் பார்க்கலாமா? இது எதால் செய்யப்பட்டது? சிலம்பம் வந்து ரோட்டான் செய்யப்படுகிறது. ரோட்டான் மூங்கில். மூங்கிலா? ஆமாம், மூங்கில் தானே. ஓகே, ரொம்ப லைட்டாக இருக்கு. அது வெயிட் வந்து ஒரு 0.45 to 0.51 kg குள்ள தான் இருக்கும். வெரி லைட். ஆனால் தெரியுது இதில் வாங்கினா அட்டி செம்ம அட்டி தான் நினைக்கிறேன். தேங்க்யூ. ரைட். ஓகே, ஸோ ஒரு சிலம்பம் கற்றுக்கிறதுக்கு வந்து எத்தனை வருஷம் எடுக்கும், லைக் கொஞ்சம் ஃப்ளூவெண்ட்டாக ஆகிறதுக்கு? அடிப்படைகள் மட்டும் கற்றுக்க வந்து 2 வருஷம் எடுக்கும். ஆனால் அதுக்கு மேலே கற்றுக்கனா ஒரு 5 to 7 வருஷம் எடுக்கும் ஃபுல்லாக சிலம்பத்தை கற்றுக்க. ஸோ கலரிப்பயட்னா என்ன? கலரிப்பயிர் தான் நீங்கள் ஒரு ட்ரெயினிங் அரினான்னு நினச்சிக்கலாம். அது ட்ரெயினிங் அரினாவில் கீழே வந்து சிலம்பம், சுவடு, மெய் பயிட்டு நிறைய வகைகள் இருக்குது. ஆனால் சிலம்பத்துலேருந்து அதோட ஃபார்ம்ஸ்னு பார்த்தா அதுலேயே ஒரு மொத்தம் 18 வகைகள் இருக்குது. அதில் சில சொல்லணும்னா நில்லை கலைக்கு, கனட்டக்கான், மின்னல் வீரன், மின்னல் வெட்டு, குத்து சண்டை, அது நிறைய வகைகள் இருக்குது. சரி, இந்தியன் படத்தில் வந்து அவர் 2 விரலை வச்சு எல்லாரையும் வந்து ரொம்ப டென்ஷன் படுத்துவார். இது வந்து கலரிப்பயிரில் ஒன்றா? அது வந்து வர்ம கலைன்னு சொல்லுவாங்க. அதுவும் கலரி பயிட்டில் ஒன்று தான். ஆனால் அது வந்து ரொம்ப ரொம்ப பழமையான ஒன்று. அதுவும் திடீர்னு இப்போ நம்ம புதுசாக வந்திருக்கோம், நம்மலாம் போய் கற்றுக்க முடியாது. படிப்படியாக நிறைய பயிற்சிக்கு அப்புறம் நீண்ட வருடங்களுக்கு பிறகு அதை கற்றுக்கலாம். ஸோ அது வந்து கற்றுக்கிறதுக்கு இன்னும் இடம் இருக்குது. ஆமாம், கலரி கலரி பயிட்டுன்னு சொன்னால் நிறைய வகைகள் இருக்குது. அதெல்லாம் மொத்த கற்றுக்க வந்து 2-3 வருஷத்தில் முடியாது. ஒரு 7-12 வருஷம், 20 வருஷத்துக்கு மேலே போகலாம். நிச்சயமாக. சரி,
உங்களுக்கு வந்து ஓகே இந்த ரெண்டு மூணு ஆயுதங்களை எடுத்து வந்திருக்கீங்க, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இதோட பயிற்சி எப்படி எப்படி இதை வந்து யூஸ் பண்றது அப்படின்னு? முதல்ல வந்து வி ஹேவ் த மான் கொம்பு. ரைட். இது வந்து உண்மையான மான் கொம்பா? இல்லை, இது வந்து உண்மையான மான் கொம்பு இல்லை, ஏன்னா டு பி மோர் என்வாயன்மெண்ட்லி ஃப்ரெண்ட்லியாக இருக்க இது வந்து மெட்டலாக செய்யப்பட்டு இல்லை. மெட்டல், ஓகே. ரைட் ரைட். இப்போ வந்து மான் கொம்பு, இதில் வச்சு மோர் ஆஃப் பிளாக்கிங் அண்ட் ஸ்ட்ரைக்கிங். இந்த டிப்ஸ் வந்து கொஞ்சம் பிளண்ட்டாக இருக்கும், ஏன்னா அது வச்சு பாடியிலேருந்து ஸ்டெப் பண்ணுறதுக்கு. ரைட். பிளண்ட்டாக இருக்கணுமா? ஷார்ப்பாக இருந்தால் தானே ஈஸியாக போகிறோம். ஷார்ப்பாக இருந்தால் வந்து பாடிக்குள்ளே பியர்ஸ் பண்ணுறோம், ஆனால் பிளண்ட்டாக இருந்தால் மோர் ஆஃப் ப்ரெஷரிங், புட்டிங் ஆன் ப்ரெஷர். ரொம்ப வலிக்குங்கிறதுக்காக இது பண்ணிடுறீங்களா? உண்மையிலேவா? உண்மையிலே சில மது சில மான் கும்பலுக்கு பார்த்தா டிப்ஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கும், பிளஸ் தே மேட் இட் ஷார்ப், பிளஸ் அவங்க வந்து எப்படி அந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணுறாரு அதுக்கு பொறுத்து இருக்கு. சரி, இது வந்து தனியாக ஒரு கலை. ஆமாம். இதை வந்து ஃபுல்லாக கற்றுக்கிறதுக்கு நிறைய வருஷம் இருக்கும். ஆமாம். பட் யூஸ்வலி வந்து நீங்கள் வந்து ரெண்டு மூணு வெப்பன்ஸ் வந்து லைக் ஆயுதங்களை வந்து சேர்ந்து நீங்கள் பிடிச்சிக்குவீங்களா, இல்லை ஒரு வாரியர் நீங்கள் சொன்னீங்களா அந்த காலத்து போர்லலாம் போடுவாங்க, லைக் சிலம்பம்னா சிலம்பம் மட்டும்தான் பிடிப்பாங்களா, இல்லை இதெல்லாம் வந்து லைக் சைட்டில் வந்து வச்சுப்பாங்களா லைக் யூஸ் பண்ணுறதுக்காக? ஒரு வாருக்கு போகிறோன்னா அவங்க வந்து நிறைய வெப்பன்ஸ் வந்து மாஸ்டராக இருந்திருக்கும். ஸோ அங்கே வார் போகும்போது சிலம்பத்துன்ற ஒரு கையில் உரிமை வந்து சில சமயம் வந்து ஷிப்ஸில் மடிச்சு வச்சுருப்பாங்க, மது வந்து சைட்டில் இருக்கும். ஸோ ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணி சண்டை போடுவாங்க, ஒரு வெப்பன் பறந்து போச்சுன்னா இல்லை எதாவது உடஞ்சிச்சுன்னா அந்த இன்னொரு வெப்பன் இருப்பாங்க. சரி, இந்திய தற்காப்பு கலையோட அடிப்படைகள் என்ன? ஓகே, பேசிக்குன்னு சொன்னிங்கன்னா முதல்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது ஃப்ளெக்சிபிலிட்டி. ஃப்ளெக்சிபிலிட்டி, அப்புறம் ஸ்ட்ரென்தனிங், கண்டிஷனிங், கார்டியோ, அதுக்கப்புறம் வெறும் கை தற்காப்பு, ஃபோர் டைரக்ஷனல் ஸ்ட்ரைக்ஸ், இதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுக்கப் இதெல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் வித் த வுடன் வெப்பன்ஸ் லைக் சிலம்பம். சிலம்பம் கற்றுக் கொடுப்போம், ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூலேருந்து ஆரம்பிப்போம். சரி, சிங்கப்பூரில் வந்து பல தற்காப்பு கலைகளை வந்து கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க, லைக் சீலாட்டா, திக்வாண்டோ, கராத்தே, இந்த மாதிரி. அதில் வந்து கலரி பையன்கிறது வந்து என்ன தனித்துவமாக இருக்கு? தனித்துவம்னு பார்த்தா இது வந்து ரொம்ப பழமையான ஒரு தற்காப்பு கலை. சொன்ன மாதிரி ரொம்ப பழமையானது. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இது நிறைய இந்த விலங்குகள், மிருகங்களோட அந்த போஸ்டர்ஸ், வடிவுகள், அதை மையப்படுத்தி இருக்கும். அதை மெய் பயிற்றுன்னு நம்ம ஒன்று செய்வோம். அதில் பல விலங்குகளோட வடிவுகள் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் சிலம்பம் சுத்தம் போதும் என்னென்னா அது ஒரு சீக்கிரமாக ஆடுற ஒரு நடனம் மாதிரி தான் இருக்கும். நிறைய மூவ்மெண்ட்ஸை ஒன்றா வச்சு. அது மட்டும் இல்லாமல் சில தற்காப்பு கலைகளை பார்த்தீங்கன்னா போன உடனே சண்டை போட சொல்லிடுவாங்க, சண்டை போடுறது, உதைக்கிறது, அந்த மாதிரி. ஆனால் இங்கே என்னென்னா நம்ம இன்னும் கூடுதலாக அந்த வடிவுகள், அந்த போஸ்டர்ஸ், அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இன்னொன்று அந்த அசைவுகள், மூவ்மெண்ட்ஸ். இப்போ ஒருத்தங்களை நம்ம அட்டாக் பண்ண வராங்கன்னா அதை எப்படி நம்ம பிளாக் பண்ணுறது, அட்டாக் பண்ணுறது, அதை முதல்ல அடிப்படையாக கற்றுட்ட பிறகு தான் படிப்படியாக உண்மையிலே சண்டை போகிறதுக்கு நம்ம படிப்படியாக போவோம். இந்த தற்காப்பு கலையை வந்து மேலும் மேம்படுத்தணும்னு நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்மையும் நம்ம சுற்றியும் பல மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்குது, பல புதுமைகளும் வந்து கொண்டே இருக்குது. இருந்தாலும் அதே சமயத்தில் நம்ம யார், நம்ம மரபு என்ன, அடையாளம், அதையும் விட்டு கொடுத்துடக்கூடாது இல்லையா? அதனால் நம்ம தான் முன் வந்து இதை கற்றுக்கணும். இன்னொன்று என்னென்னா நம்ம முன்னோர்கள் வந்து இப்படி ஒரு சிறந்த அற்புதமான ஒரு கலையை நம்மள்கிட்ட பாஸ் ஆன் பண்ணியிருக்காங்க. அதனால் அதுக்கு நம்மளுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, அதை தொடர்ந்து அதை கற்றுக்கிட்டு அடுத்தடுத்து வர தலைமுறையினுக்கும் கொண்டு சேர்க்கறதுல ஒரு பொறுப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, ஸோ தற்காப்பு கலை கற்றுக்கிட்டதில் வந்து சண்டை பயிற்சியை விட வேற என்ன கற்றுக்கிட்டீங்க? சண்டை பயிற்சியை விட உடல் ஆரோக்கியமாக இருக்குது, அப்புறம் என்னோடய ஒழுக்கம், செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. என்ன கேட்டால் நான் பேஷன்ஸ், பொறுமை, அது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த பேஷன்ஸ் வந்து என்னோடய வாழ்க்கையில், என்னோடய ஸ்கூல் கரியர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. சரி, எங்ககிட்ட பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு வந்து ஒரு சின்ன அன்பளிப்பு இந்தாங்க. தேங்க்யூ. நன்றி. நன்றி. சரி, ரொம்ப நன்றி. சரி, இன்னைக்கு வந்து நம்ம மரபுக்கலை கலரி பையட்டை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களோட பயிற்சிகள், ஆயுதங்கள், எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் நல்லா கேட்டோம். முக்கியமான விஷயம், நம்ம கலாச்சாரம், நம்ம மொழி, நம்ம கலை, இதெல்லாம் வந்து நாம தான் வந்து காப்பாற்றணும். ஓகே, அடுத்த அங்கத்தை பாருங்கள். இது அனந்த சந்திப்பு.